ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இப்போது மாங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் இது ரெண்டும் போட்டு ஒரு வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது குழம்பு செய்கிறதுக்காக மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எப்போதுமே வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல வாசம் கிடைக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா வெடிச்சு வரணும் அப்போதான் வந்து அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து வத்த குழம்புல நல்லா இருக்கும் இப்போ அது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது அது கூட ரெண்டு பூண்டு பெரிய பூண்டை வந்து நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து நீங்கள் போது குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போது அது கூட கத்திரி வத்தலை வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மிதமான சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு கத்திரி வத்தல் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட நான் ரெண்டு எலுமிச்ச பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் வத்த குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக தான் சேர்க்கணும் இப்போ அது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம் நான் இந்த ஸ்பூன் ஆட்டி மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது காரத்துக்காக இந்த ஸ்பூன் ஆட்டி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புலாம் நீங்கள் மிளகாய் தூளை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்ப கூட்டி வச்சாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மாங்காய் வத்தல் சேர்க்க போகிறேன் மாங்காய் வத்தலும் அது மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மிதமான சூடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாங்காய் வந்து நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை அதனால குழம்புல இந்த மாதிரி கூட்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக மாங்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் நான் இப்போ வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ பார்த்தா நல்லா குழம்பு தலை கொதிக்குது ஆனால் வந்து இன்னும் சுண்டி வரலை இப்போ அது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதை சேர்த்துக்கோங்க அப்போ புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அது பேலன்ஸ் ஆகிடும் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் குழம்பு வந்து சிம்மில் வச்சு சுண்ட வச்சுருந்தேன் குழம்பும் நல்லா சுண்டிடுச்சு அதில் இருந்த எண்ணெயும் மேலே நல்லா மிதக்குது பாருங்கள் இப்போ வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வத்த குழம்பு கூட நீங்கள் வத்தல் அப்பளம் வடகம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்